இது நவராத்திரிக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஷாப்பிங் விலாக் தாங்க. வாங்க நான் என்ன வாங்குறேன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கணும்னு நினச்சது ஃபர்னிச்சர் தாங்க. மாஸ்க் போட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்பிட்டோங்க. பின்னாடி நான் ஏசியை வச்சுருக்கேன், ஏன்னா நான் அந்த ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த ஏசியோட கவர் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாடலுக்கு செட் ஆகிற மாதிரி கவர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டீலர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க டீலர் வந்துடுச்சு, இன்றைக்கி வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால் இதுக்கு ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு இதையும் எடுத்துக்கிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கை முடிக்கணும். ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட தான் இந்த ஸ்பேர் பார்ட்ஸு கிடைக்குங்கிறதுனால அவங்கக்கிட்ட தான் இதை வாங்க போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே இருக்க ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு இதை முடிச்சுட்டு போகிறோம். அந்த மர்க்கை முடிச்சுட்டு இப்போ பக்கத்தில் பார்த்தா ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருந்தது. சரின்னு அதுக்குள்ளே போனோம். அங்கே போயிட்டு டிவி வாங்கலாம், என்ன மாடல் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு போனோம். அங்கே ஏன் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எடுக்கலை. ரேட்டை மட்டும் கேட்டுட்டு எல்லா மாடல்ஸும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோலும் போட்டோம், ஏன்னா இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் சுற்றுவோன்னு தெரியல. அதனால் நாங்கள் இந்த ஏரியாவுக்கு புதுசு அப்படிங்கிறதுனால எந்த பொருள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை. கூகுள் மேப்பில் பெரிய ஷோரூம்ஸ்லாம் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம். அதன் பிறகு அந்த பிளேஸ்க்கு போக ஆரம்பித்தோம். கூகுள் மேப் இருக்கிறதுனால ரொம்ப வசதியாக இருக்குது. நம்ம மேப்பை வந்து ஃபோனில் போட்டுட்டு நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். லெஃப்டில் போகணுமா ரைட்டில் போகணுமான்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போயிட முடியுது. ஏ டு பியை பார்த்தோன்னே வண்டியை நிறுத்திட்டாரு. எங்கள் எல்லாருக்குமே அங்கே சாப்பிட பிடிக்கும். ஜிஎஸ்டி ரோட்டில் குரோம்பேட்டில் சரவணா ஸ்டோருக்கு எழுத்தாப்பில் இருக்கிற ஏ டு பி தான் இது. நல்லா ஸ்பேசியஸாக இருக்கோன்றனால கவலை இல்லை. வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு போனாலும் இந்த ரெண்டு இடத்துக்கு போனோடனே எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் ஏ டு பி போனோம். கொரோனா பற்றிலாம் யாரும் கவலைப்படவே இல்லை. எல்லா டேபிள்லேயும் ஆள் இருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம டேபிளே புக் பண்ணணும், அந்தளவுக்கு ரஷ் இருக்குது. கொரோனா பற்றி கவலைப்படாமல் தீபாவளி இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் இவ்வளோ கூட்டம் இருக்கட்டு பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சரி, எப்படியோ யாருக்கும் கொரோனா வராமல் இருந்தால் போதும்னு நினச்சேன். என்ன, ரோட்டில் தான் நம்ம கார் நிறுத்தணும், அதுதான் ஒரே ட்ராபேக்கு. சரின்னு சரவணா ஸ்டோர்ஸ்குள்ளே போனோம். ஏதாவது நம்ம நவராத்திரிக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு சாய்பாபா சிலை வச்சுருந்தாங்க. அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது அந்த சிலை. பார்க்கவே ரொம்ப கருணை முகத்தோட அவ்வளவு அருமையாக இருந்தது. எனக்கு வீடியோ எடுக்காமல் இருக்கவே முடியலனால அதனால் நான் வீடியோ எடுத்தேன். நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிலையை பார்த்துட்டு வாங்க, அசந்து போயிடுவீங்க. பக்கத்தில் விநாயகருக்கு ஒரு கோவில் வச்சுருந்தாங்க. அந்த கோவிலில் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க விநாயகருக்கு. ஜிஎஸ்டி ரோட்டில் குரோம்பேட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோரோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங். இதை பற்றி நம்ம வியூவர்ஸ்க்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுத்தேன். இந்த இடத்துல உங்களோட காரை நீங்கள் சேஃபாக நிறுத்திட்டு ஒன் டே ஃபுல்லாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த கவலையும் இல்லாமல். இதை பார்க்கும்போது இது இந்தியா தானா இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரியான்னு கூட தோணும், அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கிங் பண்ணுறதுக்காக வண்டியை கொண்டு வந்து நிறுத்தணும். ஒவ்வொரு காரை அவங்க லிஃப்டில் ஏற்றி மேலே அனுப்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல டிஜிட்டல் ஸ்க்ரீன் நம்ம பார்க்க முடியுது. பக்கத்துலே டேபிள் போட்டிருக்கிறதுனால நம்ம அங்கே உட்காந்துட்டு பார்க்கலாம். ரெண்டு லிஃப்ட்டு என்ட்ரிக்கும் ரெண்டு லிஃப்ட்டு எக்ஸிட்டுக்கும் வச்சுருக்காங்க. இந்த லிஃப்ட்டில் தான் காரை ஏற்றி அனுப்புகிறாங்க. இப்போ லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள். அவங்க ஸ்டாஃப் வந்துட்டு எந்த பிளேஸ்க்கு அந்த கார் போகணுமோ எந்த லிஃப்ட்லேருந்து போகணுமோ அதை மட்டும் உள்ளே டைப் பண்ணிடுறாங்க, லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான் வேலை. அதன் பிறகு கார் ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த ஃப்ளோரில் உக்காந்துக்குது. எந்த காரை ஏற்றணும் எந்த காரை இறக்கணும் அப்படிங்கிறத இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் டிசைட் பண்ணுறாரு. டிரைவர் காரை உள்ளே வச்சிடறாரு, லிஃப்ட் ஆப்ரேட்டர் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு.
காரை கொண்டு வந்து விட்டதையும் கீயை வாங்கிட்டு அவங்க நமக்கு ஒரு டோக்கன் கொடுத்துட்றாங்க. அப்புறம் அவங்களே கொண்டு காரை லிஃப்டில் மேலே ஏற்றி ஒரு ஃப்ளோரில் வச்சிடுறாங்க. மறுபடியும் காரை எடுக்க நம்ம வரும்போது இந்த டோக்கனை கொடுத்துட்டோன்னா நம்ம கார் இருக்கிற பிளேஸை அவங்க கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு அதை கீழே இறக்கிறதுக்கு லிஃப்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க. நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம் நம்ம கார் வரப்போகுதான்ட்டு. காரை நிறுத்திட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற சரவணா ஃபர்னிச்சர் மார்ட்டுக்கு போனோம். ரோடை கிராஸ் பண்ணி போகணும் அவ்வளோதான். இந்த இடத்துல பெரிய ஸ்பேஷியஸான ஒரு இடத்துல கட்டில், சோஃபா, பீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபர்னிச்சர்ஸும் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் சேர்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்க்ரீன்ஸ், பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இங்கே உட்டன் ஃபர்னிச்சர்ஸு அண்ட் ஸ்டீல் ஃபர்னிச்சர்ஸ் ரெண்டுமே இருக்குது. உட்டன் ஃபர்னிச்சர்ஸில் முக்கியமாக சோஃபாவில் நம்ம என்ன கலர் சொல்கிறோமோ, என்ன டிசைன் சொல்கிறோமோ அதுக்கேற்றாப்புல கலர்ஸும் டிசைன்ஸும் அவங்களே நமக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. நம்ம செலக்ட் பண்ணுற மெட்டீரியலை கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு மூணு டைப்பு மெட்டீரியல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர்ஸ், நில்காமல் கம்பெனியினுடைய பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர்ஸ். சோஃபா கம் பெட் அப்படி கூட வச்சுருக்காங்க. அது வந்து உட்டுலேயும் இருக்குது, ஸ்டீல்லையும் இருக்குது. இது மாதிரி நம்ம பில்லோஸை மட்டும் மாற்றிக்கிற மாதிரி 3+2 சோஃபாஸ் அவைலபிளாக இருக்குது. தனியாக உங்களுக்கு வீட்டுக்கு வைக்கிறதுக்கு பெட்ரூம் செட் அப்படின்னு கூட வச்சுருக்காங்க, லிவிங் ரூம் செட் அப்படின்னு தனியாக வச்சுருக்காங்க. லேட்டஸ்ட்டு மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸும் இருக்குது. அந்த காலத்து மர பீரோ, மர சோஃபா அதெல்லாம் கூட இருக்குது. இந்த சைடெல்லாம் டைனிங் டேபிள் வச்சுருக்காங்க. இதுதான் சோஃபா மேலே போடக்கூடிய அந்த கவர்னுடைய கேட்டலாகு. இதில் ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் கேட்டலாக்ஸ் இருக்குது. ஏன்னா சாஃப்ட் மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு கலர்ஸ், சம் கலர்ஸ் மட்டும் வருது. கொஞ்சம் ரஃப்பான மெட்டீரியல்ஸ்க்கு சம் கலர்ஸு வருது. அந்த நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த சோஃபாவுடைய டைப்பு அந்த இந்த மெட்டீரியலை பொறுத்து சோஃபாவோட ரேட்டு மாறுது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்த்தோம், அங்கே வந்து காட்டெல்லாம் வச்சுருக்காங்க. காட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. சிங்கிள் காட்டு, டபுள் காட்டு, அப்புறம் மூணு பேர் படுக்கிற மாதிரி ட்ரிபிள் காட்டு கூட இருக்குது. இங்கேயும் உட்டும் இருக்குது, ஸ்டீலும் இருக்குது. பெட்டில் கூட மூணு குவாலிட்டி பெட்டு வச்சுருக்காங்க. இந்த பெட்டு பார்த்திங்கன்னா பெட்டு மட்டுமே 5,984 ருபீஸ் போட்டிருக்காங்க. அரௌண்ட் 6,000 ருபீஸ் ஒரு சிங்கிள் காட்டனுடைய பெட்டு 6,000 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஃபோம் பெட்டு தான். அவங்கக்கிட்ட இலவம் பஞ்சு பெட்டு இப்போ அவைலபிளாக இல்லை, வேணும்னா நாங்கள் செஞ்சு தர்றோம் அப்படி தான் சொல்கிறாங்க. பேக்கில் டிசைன்ஸு, வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸு போடுற அளவுக்கு வச்சுருக்காங்க. என்னதுனாலும் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ்டு அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. சில்ட்ரன் ரூம் போடுறதுக்கு வசதியாக இந்த மாதிரி ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி டபுள் டெக்கர் காட் கூட அவைலபிளாக இருக்குது. படிக்கட்டு வச்சு பசங்க மேலே ஏறி படுத்துக்கிற மாதிரி. வெறும் மெத்த மட்டும் வேணும்னாலும் இங்கே வாங்கிக்கலாம். அவங்களே வீடியோ எடுங்கன்னு சொன்னனால எல்லா பிளேஸும் போய் வீடியோ எடுத்தேன். இதெல்லாம் ஸ்டீல் காட்டு செக்ஷன். ஸ்டீல் கொஞ்ச நாள் கழிச்சு துரு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அது எங்களோட சாய்ஸாக இல்லை. வுட்டில் வந்து ஆர்டினரி வுட்டு காட்டும் வச்சுருக்காங்க, டீக் வுட்டு காட்டும் வச்சுருக்காங்க. டீக் வுட்லேயே ஃபஸ்ட் குவாலிட்டியும் வச்சுருக்காங்க, செகண்ட் குவாலிட்டியும் வச்சுருக்காங்க. இந்த பேக் சைடு போடுற டிசைனை பொறுத்து ரேட்டு மாறுது. சிம்பிள் டிசைன்ஸ் இருந்ததுன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது. எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ணி வார்னிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வாரண்டி 1 இயர் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு கூட சோஃபா, காட்டு எதுலேயுமே எந்த டேமேஜ் இருந்தாலும் அவங்க அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. 1 இயர் வரைக்கும் இருக்கிற டேமேஜுக்கு சார்ஜ் இல்லை, அதன் பிறகு வரக்கூடிய டேமேஜஸை அவங்க சரி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் சார்ஜபிள் பேசிஸில் தான் பண்ணுறாங்க. இந்த கபோர்டு ரொம்ப அழகாக இருக்குது, ஸ்பேஷியஸாக இருந்தது. இந்த கபோர்டு கண்ணாடியோடு இருக்குது. இதுதான் பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ் வித் டைனிங் டேபிள் அண்ட் கபோர்டு.
இது மாதிரி பூஜா ஸ்டாண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்குது. இது மாதிரி கார்னர் ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரு ஃப்ளவர் வேஸ்லாம் வைக்கிறதுக்கு. எடுத்தும் அடைக்காது, ஒரு கார்னரில் நம்ம இதை வச்சிடலாம். இது மாதிரி அவுட் சைடு வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் போடக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ்லாமும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதனால தான் நான் முதலே சொன்னேன், லேட்டஸ்ட்டு ஃபர்னிச்சர்ஸும் இங்கே இருக்குது. அந்த காலத்து ஃபர்னிச்சர்ஸான உட்டன் ஃபர்னிச்சர்ஸும் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. ரோலிங் சேர்ஸ் இருக்குது, அதை தவிர ஹோம் அப்ளையன்சஸ் இருக்குது. இதுதான் அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர். இதுக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை சொன்னாலும் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னாலும் உடனே அவங்க கால் பண்ணுறாங்க. இந்த சோஃபா தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம், 1 வீக் கழிச்சு டெலிவரி கொடுத்தாங்க. இந்த கட்டிலும் வாங்கியிருந்தோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஷாப்பிங் விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன்.